சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு மார்ச் 12, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மட்டும் இருக்குன்னு நாம பார்க்காம அது சார்ந்துள்ள ப்ரீவியஸ் இயர் குவஸ்டினையும் அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, இன்னைக்கான கண்டென்ட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான கண்டென்ட் பார்க்கறதுக்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்க மூன்று இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்டர் ஆஃப் தி இமேஜஸ் பாருங்க, ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்த கூட்டமைப்பு சார்ந்த ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த நாடுகள் இடையில் போடப்பட்டது அப்படின்றது ரெண்டு இமேஜஸில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த கூட்டமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்றது மட்டும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க, இன்றைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கான ஃபஸ்ட் டாபிக் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவின் முதல் இயற்கை எரிவாயு பங்க் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை தீசா தாரத் அப்படின்ற பகுதியில் அமைந்திருக்கு. ஸோ இது எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. ஸோ குஜராத் சார்ந்த சிறப்பம்சங்கள்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். கலோல் அப்படின்ற பகுதி குஜராத்தில் இருக்குது. இந்தியாவின் முதல் நானோ டிஏபி தயாரிக்கும் உரத் தொழிற்சாலை அங்கே தான் கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ காவாடா குஜராத்தில் அமைந்துள்ள ஒரு பகுதி, உலகின் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் மின் நிலையம் அங்கே தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ சூரத் குஜராத்தில் உள்ள ஒரு பகுதி. ஸோ அங்கே என்ன பண்ணாங்க, எஃகு கழிவுகளை கொண்டு அமைக்கப்பட்ட முதல் சாலை இந்தியாவிலேயே அங்கே தான் அமைச்சாங்க அப்படின்றத ரிவைஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ தற்பொழுது நாம் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, தீசா தாரத் அப்படின்ற இடத்துல முதல் இயற்கை எரிவாயு பங்க் இந்தியாவிலேயே அங்கே தான் ஒரு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். சரி, வாங்க இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். ஸோ அமைவிடம் குஜராத்தில் பனஸ்கந்தா அப்படின்ற மாவட்டத்திற்கு பக்கத்தில் உள்ள பகுதி. ஸோ உயிரி முறையில் வந்து இந்த அழுத்தப்பட்ட இயற்கை வாயு அப்படின்றது தயாரிக்கப்படுது. என்ன உயிரி பொருட்கள் வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, பசுவின் சாணம் கொண்டு தயாரிக்கப்படுது, கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. ஸோ பசுமை வாயு தொழிற்சாலை நிறுவியது யார் அந்த பக்கத்தில் அப்படின்னா, கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் தான் இந்த பசுமை வாயு தொழிற்சாலையை நிறுவியிருக்காங்க. ஸோ தொழிற்சாலையோட திறன் பார்த்தோன்னா 40,000 கிலோ சாணம் ஒரு நாளைக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணப்பட்டு 550-600 கிலோ கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் நிலையம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா 2020 காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ திட்டமிடப்பட்டுள்ளவை எதிர்கால திட்டமாக 2025 10 லட்சம் கிலோ கொள்ளளவு கொண்ட டேங்க் அப்படின்றதை இந்த தொழிற்சாலையில் நிறுவுவதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ தற்பொழுது 40,000 கிலோ சாணங்களை வைத்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் 10 லட்சம் கிலோ கொள்ளளவை வைத்து தயாரிப்பதற்கு முடிவு பண்ணுறாங்க. ஸோ விற்பனை அப்படின்னு பார்த்தோன்னா, 1 கிலோ பசுஞ்சாண இயற்கை எரிவாயு ரூபாய் 72 விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உயிரி வாயு சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ உயிரி வாயு என்பது மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயுக்களின் கலவை அப்படின்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். சரி, இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, கரிம பொருட்களை உண்டு பண்ணும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் கழிவுகள் சிதைவடைவதன் மூலமாக இந்த மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தில் உயிரி வாயு அப்படின்றது உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்ற விஷயங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ அதில் என்ன காம்போசிஷன் இருக்கும், அது எப்படி உருவாகும் அப்படின்ற விஷயங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ எப்போ உருவாகும் அப்படின்னா, காற்றில்லா சூழ்நிலையில் தான் இது உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், இயற்கை வாயுவில் பெரும்பங்கு பெறுவது எது, எந்த வாயு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீத்தேன் அப்படின்னு தெரியணும். ஸோ மீத்தேன் அப்படின்றது CH4 அப்படின்றது கெமிக்கல் ஃபார்முலா, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஈத்தேன் அப்படின்றதுக்கு கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த விஷயத்தை பாருங்கள், ஏன் இந்தியா இந்த மாதிரி வந்து இயற்கை எரிவாயு சார்ந்த பங்குகள்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க, என்ன காரணம் அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் காற்றின் மாசுபாட்டுக்கு பெரிதும் காரணமாக இருப்பதாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, வாகன புகை வெளியீடு அப்படின்றது தான்
மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நோக்கிய பயணமாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி படித்தோம், ஒரு ஆற்றல் வளம் சார்ந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், ஆற்றல் வளம் சார்ந்த ஒரு புக் கண்டென்ட், ஆற்றல் வளம் சார்ந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், இப்படி தாங்க கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத முழுமையாக பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க இன்றைக்கான இரண்டாவது கேள்வி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கான இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் 16 வழி நகர்ப்புற விரைவு சாலை எந்த பகுதிகளை இணைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை துவாரகா டு குருகிராம் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ டெல்லியில் உள்ள துவாரகா டு ஹரியானாவில் உள்ள குருகிராம் வரைக்கும் இணைக்கப்படுது இந்த 16 வழி நகர்ப்புற விரைவு சாலை மூலமாக அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலேயே முதல் 16 வழி சாலையாக இது பார்க்கப்படுது. மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் மும்பை மற்றும் அகமதாபாத் எதற்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். ஸோ இந்தியாவில் புல்லட் ரயில் திட்டம் அப்படின்றது முதல் முறையாக மும்பை டு அகமதாபாத்திற்கு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஓசூர் டு கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெடுஞ்சாலை அப்படின்னா ஓசூர் டு கன்னியாகுமரி NH44 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டின் மிகச்சிறிய நெடுஞ்சாலை அப்படின்னா எது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ மும்பை டு கோவா அப்படின்னா எப்படி சூரத் வந்து எக்கு கழிவுகளை கொண்டு முதல் சாலை இந்தியாவிலேயே சூரத்தில் அமைக்கப்பட்டதோ அது மாதிரி எக்கு கழிவுகளை கொண்டு முதல் தேசிய நெடுஞ்சாலை NH66 மும்பை டு கோவா இடையே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். துவாரகா டு குருகிராம் வரையிலான 16 வழி நகர்ப்புற விரைவு சாலை தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ யார் தொடங்கி வச்சாங்க? இந்திய பிரதமர் அவர்கள் தான் தொடங்கி வச்சாங்க. இந்த விரைவு சாலைக்கு என்ன பெயர் அப்படின்னா துவாரகா எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ பெரிய நகரங்கள் இரண்டை இணைக்குது, டெல்லி டு ஹரியானான்னு சொல்லுவாங்க. இதோடைய தொலைவு அப்படின்னு பார்த்தோம்னா 27.6 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி அப்படின்னா 4,100 கோடி ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. கூடுதலாக தொடங்கி வைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 16 மாநிலங்களில் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 112 தேசிய நெடுஞ்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமரின் வாயிலாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கூட 3,200 கோடிக்கு மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலைகள் அப்படின்றது திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட், விரைவு சாலைகள் சார்ந்து. அப்போது விரைவு சாலைகள் என்பன நன்கு மேம்படுத்தப்பட்ட தரமான பல்வழி பாதைகள் கொண்ட அதிவேக போக்குவரத்திற்கான சாலைகளாக பார்க்கப்படுது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான விரைவு சாலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை டு பூனா, கொல்கத்தா டு டம்டம், துர்காபூர் டு கொல்கத்தா, புதுடெல்லி டு ஆக்ரா இடையேயான யமுனா விரைவு சாலை அப்படின்னு அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கிட்டாச்சு. அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம் நாட்டில் குறைந்த செலவு மற்றும் அனைவராலும் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும், சாலை வழி போக்குவரத்து அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் நாம் என்ன பார்க்க போகிறோம், இந்திய நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை 11th December 2019 காலகட்டத்தில் தான் இந்திய நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டது. ஸோ இந்திய ஜனாதிபதி அவர்கள் அதற்கு எப்போ ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னா 12th December 2019 அப்படின்னு தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷன் சியில் 19th September 2023 அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது எதற்கு அப்படின்னா நாரி சக்தி வந்தன் அதினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் இந்திய நாடாளுமன்றம் புதிதாக திறக்கப்பட்டுள்ளதில் புதிய நாடாளுமன்றத்தில் முதல் சட்டமாக இது பார்க்கப்படுது. 19 September 2023 கொண்டுவரப்பட்டது. ஸோ 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கும் விதமாக மக்களவைத் தேர்தல்களையும் மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களையும் இருக்கக்கூடிய வகையில் அந்த சட்டம் அமையப்பட்டது. ஓகேங்களா? ஸோ 25 December 2023 என்ன நடந்தது அப்படின்னா ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்த 3 சட்டங்களையும் மாற்றி அமைக்கும் விதமாக புதிய சட்டங்கள் அப்படின்றது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதுதான் 25th December 2023, 1st July 2024, 1st July 2024 இந்த சட்டங்கள் எல்லாமே நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் சார்ந்து ஏன் இப்போ படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா தற்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நடைபெற்றவை March 11, 2024 சிஏஏ உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது, அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கு. ஸோ அறிவிப்பாணையை வெளியிட்டது மத்திய உள்துறை அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, குடியுரிமை திருத்த சட்டத்துடைய முதன்மையான நோக்கம் என்ன?
பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய அண்டை நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு 2014 டிசம்பர் 31 தேதிக்கு முன்பே இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவது தான் இந்த சட்டத்தின் முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது. சரிப்பா, குடியுரிமை எந்த மதத்தினர்களுக்கும் கொடுப்பாங்க அப்படின்னா, இந்து மக்களுக்கு, சீக்கியர்களுக்கு, பௌத்தர்களுக்கு, ஜெயினர்களுக்கு, பார்சீர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் 6 மதத்தினர்களுக்கு குடியுரிமை வழங்குவதாக அறிவிச்சிருக்காங்க. இதில் இஸ்லாம் மதம் மட்டும் விடுபட்டிருக்கும். அதற்கு மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத சிறுபான்மையினராக பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் இந்த 6 மதத்துக்காரங்க தான் இருக்காங்க. இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்க அங்கே பெரும்பான்மை சமூகமாக தான் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கல அப்படின்னு விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ குடியுரிமை வழங்கல் குறித்து முடிவு செய்வது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வெளிநாட்டினர் பிரிவு தான் முடிவு செய்வாங்க. யாருக்கு குடியுரிமை இந்தியா கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க வேணாம் அப்படின்றது முடிவு பண்ணக்கூடியது அவங்களுடைய அதிகாரமாக பார்க்கப்படுது. ஸோ சிஏஏவில் நீக்கப்பட்டுள்ளவை, முதல்ல ஒரு விஷயம் இருந்தது, இந்தியாவில் ஒருத்தர் குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா அவர் முன்பு எந்த நாட்டில் குடியுரிமை வச்சிருந்தாரோ அந்த நாட்டு குடியுரிமை தர துறப்பு சான்றிதழை வந்து நம்ம கிட்ட ஒப்படைக்கணும், அதற்கப்புறம் தான் கொடுக்கப்படும். ஆனால் அந்த விஷயம் இப்போ இந்த திருத்தச் சட்டத்தின் வாயிலாக நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. குறைக்கப்பட்டுள்ளவை, அகதிகள் வசிக்கும் காலம், அதாவது இந்தியாவில் அகதிகளாக நிறைய பேர் வந்து வசிப்பாங்கல்ல, அவங்க குறைஞ்சபட்சம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் 11 வந்து இந்தியாவில் வசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த திருச்சி சட்டத்தின் வாயிலாக 6 வருடமாக குறைத்திருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சரி, அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவுடைய குடியுரிமை சார்ந்து நம்ம புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா பொதுவாக ஒற்றை குடியுரிமையை தான் கொடுக்குறாங்க. அப்போ ஒன்றிய அரசு மட்டும்தான் குடியுரிமையை வழங்குவாங்க. ஸோ எல்லா மாநிலங்களுக்கும் அது பொருந்தக்கூடிய விஷயமாக இருக்கும். 2015 பிப்ரவரி 27 அன்று மக்களவையில் குடியுரிமை சட்டம் 1955 கொண்டு வரப்பட்டது, திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பதிவு அல்லது இயல்புரிமை முறையில் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கும் நபர் குறிப்பிட்ட தகுதிகளை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து இந்தியாவில் தொடர்ந்து குடியிருந்தாலோ அல்லது இந்தியாவில் அரசு பணியில் 12 இருந்தாலோ ஒரு நபர் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க தகுதியானவர் அப்படின்னு சொன்னாங்க. அசாதாரண சூழல் நிலவுமானால் இந்த தகுதிகளை தளர்த்தி கொள்ளவும் சட்டம் வழிவகை செய்துள்ளது அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2015 என்ன மாதிரியான அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் இந்தியாவில் குடியுரிமை சார்ந்து எத்தனை திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் இந்திய குடியுரிமை சார்ந்து தான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4 உள்ள வகுப்பு 5-11 வரை குடியுரிமை பற்றி குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பகுதி 4 அப்படின்றது தவறு, குடியுரிமை பற்றி பகுதி 2 பேசப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ பிறப்பு மற்றும் குடிமையளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பகுதிக்கு தகுதியானவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா அப்படின்னு கேட்டால் மிகவும் சரி. அப்புறம் உரிமை துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், இலக்கச் செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமை இழக்கலாம். 3 வழிகளில் ஒருவரால் குடியுரிமை இழக்க முடியும். அந்த 3 வழிகள் இங்கே சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். குடிமகன் மற்றும் அயலார் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனர். எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை குடிமகனுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, அயலாருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் தவறாக இருக்குது. ஸோ கொடுக்கப்பட்ட விஷயங்களில் 2 மற்றும் 3 சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு தெரியணும். அடுத்து நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை, பா ஜோதி நிர்மலா சுவாமி அப்படின்றவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ், பழனிக்குமார் அவர்கள் இதற்கு முன்பாக மாநில தேர்தல் ஆணையராக அவங்க இருந்தாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு தெரியணும். தற்பொழுது பா ஜோதி நிர்மலா சுவாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஷகில் அக்தர் அப்படின்றவங்க மாநில தகவல் ஆணையராக சமீபத்திய காலங்களில் தேர்வு செய்யப்பட்டாங்க, ரிவைஸ் பண்ணுறோம். ஏஎஸ் குமாரி அவர்கள் வந்து மாநில பெண்கள் ஆணையத்தின் தலைவராக இருக்கக்கூடியவங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ தற்பொழுது நாம் என்ன படிச்சிருக்கோம், தமிழ்நாட்டில் புதிய மாநில தேர்தல் ஆணையர் அப்படின்றவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பேர் தான் பா ஜோதி நிர்மலா சுவாமி அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ நியமித்தது தமிழ்நாட்டின் ஆளுநர். ஸோ மாநில தேர்தல் ஆணையம் சார்ந்து இந்திய அரசியலமைப்பில் எந்த சரத்தில் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆர்டிக்கிள் 243 கேல பேசப்பட்டிருக்கு. ஸோ இவங்க எந்த மாதிரியான தேர்தல்கள் நடத்துவாங்க அப்படின்னா, கிராமப்புற மற்றும் நகர்
நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் படைத்தவர்கள். ஸோ இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னா 5 ஆண்டுகள் மற்றும் 65 வயது. ஸோ இந்த பதவிக்காலம் கூட சமீபத்திய காலங்களில் தான் மாற்றி அமைக்கப்பட்டது. முதல்ல மேக்சிமம் இவங்க வந்து 6 ஆண்டுகள், 2 ஆண்டுகளாக 6 ஆண்டுகள் வரைக்கும் பதவி வகிக்க முடியும். ஆனால் தற்பொழுது அதை மாற்றி அமைத்து 5 ஆண்டுகளாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜோதி நிர்மலா சுவாமி அப்படின்றவங்க வந்து முன்னர் வகித்த பதவி அப்படின்னா வணிகவரி மற்றும் பதிவுத்துறை செயலாளராக இவங்க இருந்தவங்க, ஸோ செக்ரட்டரி அந்தஸ்தில் இருந்தவங்க. ஸோ தற்பொழுது மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. சரி, வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆளுநர் தான் வந்து நியமிச்சாங்க. ஸோ ஆளுநர் வந்து என்ன மாதிரியான போஸ்டிங்லாம் தமிழ்நாட்டில் மாநில அளவில் நியமனம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தபொழுது மாநில அரசு வழக்கறிஞரை அவங்க தான் நியமனம் செய்வாங்க, மாநில தேர்தல் ஆணையராக அவங்க தான் நியமனம் செய்வாங்க, அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவரை அவங்க தான் நியமனம் செய்வாங்க, உறுப்பினர்களை அவங்க தான் நியமனம் செய்வாங்க, மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை அவங்க தான் நியமனம் செய்வாங்க, மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை அவங்க தான் நியமனம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டினில் மாநில தேர்தல் ஆணையம் சார்ந்தா பார்க்குறோம். மாநில தேர்தல் ஆணையம் மாநிலத்தில் உள்ள பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளின் தேர்தலை நடத்துவதும் மேற்பார்வையிடுவதும் அவங்களுடைய முதன்மை பணிகளாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாநில சட்டசபை மற்றும் மக்களவை தேர்தல்களை நடத்துவதும் மேற்பார்வையிடுவதும் இவங்களா அப்படின்னு கேட்டால் இது தவறு. ஓகேங்களா? ஸோ இது இந்திய தேர்தல் ஆணையம் பண்ணுவாங்க. ஸோ மாநில தேர்தல் ஆணையம் எப்பயுமே உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் மட்டும்தான் நடத்துவாங்க. ஸோ கொடுக்கப்பட்ட விஷயங்களில் ஒன்று மட்டும் சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு தெரியணும். அடுத்து நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேசிய சுகாதார ஆணையத்தின் தகவலின்படி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் எத்தனை சதவீத பெண் பயனாளிகள் உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை 48% பெண் பயனாளிகள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலமாக இருக்காங்க அப்படின்னு தெரியணும். இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் 33% நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்ற ஒரு சட்டம் பார்த்தோல அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, மாநில சட்டப்பேரவைகளாக இருந்தாலும் சரி எம்பி எலெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 49 அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சி இந்தியாவில் இப்போ 2024 நடக்கப்படக்கூடிய எலெக்ஷன்ஸில் பார்த்தோன்னா 96 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க, அதில் 47 கோடி வாக்காளர்கள் பெண்கள், கிட்டத்தட்ட 49% வாக்காளர்கள் பெண்களாக இருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஸோ அது போக 1.6% சமீபத்திய காலங்களில் படித்தோம். ஸோ இந்திய நிறுவனங்களில் பெண்கள் தலைமை வகிக்கக்கூடிய நிறுவனங்கள் 1.6% தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம படித்தோம். ஸோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. தற்பொழுது 48% பெண் பயனாளிகள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். சரி, வாங்க இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துடைய மற்றொரு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நோக்கம் என்னென்னா ஏழை மக்களுக்கு சுகாதார காப்பீட்டுத் தொகை வழங்குவது. ஸோ எப்போ தொடங்கப்பட்டது, 2018 காலகட்டத்தில். ஸோ மொத்த பயனாளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 6.5 கோடி நபர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதில் பெண் பயனாளிகள் மற்றும் 3.2 கோடி நபர்கள் பெண் பயனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மருத்துவ சிகிச்சைக்கான தொகை எவ்வளோ கொடுப்பாங்க இந்த காப்பீடு மூலமாக அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ இதுவரை செலவழிக்கப்பட்ட தொகை அப்படின்னா 81,979 கோடி இந்த திட்டத்தின் மூலமாக செலவழிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு முன்பாக இருந்த திட்டம் அப்படின்னா ராஷ்டிரிய ஸ்வஸ்திய பீமா யோஜனா, ஒரு குடும்பத்துக்கே ஒரு அட்டை கொடுப்பாங்க சுகாதார அட்டைன்னு சொல்லிட்டு, அதுவும் காப்பீடு அட்டையாக தான் இருந்தது. ஆனால் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படின்றது குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருந்தாலும் அத்துணை நபர்களுக்கும் தனித்தனியாக சுகாதார அட்டை அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலமாக பெண்கள் தங்களுடைய சுகாதாரத்தை யாரை நம்பியில்லாமல் தனியாக மேம்படுத்தி கொள்ளும் விதமாக இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுகாதார அட்டை இதுவரைக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் அடிப்படையில் டிஜிட்டல் கார்டாக 32 கோடி நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பரிணாம வறுமை குறியீடு அப்படின்றதுக்கு 10 குறியீடுகள் அப்படின்றது உப குறியீடுகள், 3 மெயினான குறியீடுகள் இருக்குது. அதில் முதல் குறியீடே சுகாதாரம். ஸோ சுகாதாரத்தை மேம்படுத்தும் விதமாகத்தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பார்த்தோம். இந்த சுகாதாரமும் பர்டிகுலராக பெண்களுக்கு மேம்படுத்தும் சுகாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக தான் இருக்கும். ஊட்டச்சத்து மற்றும் குழந்தை இறப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன, வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது வேற, வாழ்க்கை தரம் உயர்வது வேற. ஓகேங்களா? அப்போ தனிநபர் வருமானம் அப்படின்றது அதிகரிக்கணும், கல்வி நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் சுகாதார வசதிகளை மேம்படுத்தி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான
விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது தான் வாழ்க்கை தரம் மேம்படும் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், தமிழ் மொழியின் சிறந்த மொழி பெயர்ப்பாளருக்கான சாகித்ய அகாடமி விருது 2024 யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் நாம் படிச்சிருக்கோம் ஓகேங்களா, சமீபத்திய காலங்களில் படித்தோம். இலக்கியத்துறையிலேயே மிக உயர்ந்த விருது ஞானப்பீட விருது. இந்த ஞானப்பீட விருது 2024 யாருக்கு அறிவிச்சாங்க, ராம பத்ராச்சாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ்கிரிட் கவிஞருக்கும், குல்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உருது கவிஞருக்கும் தேர்வானாங்க ஞானப்பீட விருதுக்கு அப்படின்னு விஷயம் படித்தோம். உதய் சங்கர் கடந்த ஆண்டு 2023 யுவ புரஸ்கர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. ராம் தங்கம் அப்படின்றவங்க பால புரஸ்கர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. இந்த உதய் சங்கர் அவர்களுடைய படைப்புடைய பெயர் என்ன, இவங்க எந்த படைப்புக்காக யுவ புரஸ்கர் விருதுக்கு தேர்வானாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க. ஸோ அதுவும் தமிழ் மொழிக்கு ஓகேங்களா. ஸோ சாகித்ய அகாடமி விருது இலக்கிய உலகில் உயர்ந்த விருது, ஞானப்பீட விருதுக்கு அப்புறம் ஓகேங்களா. ஸோ தொடக்கம் 1954 அப்படின்னு சொல்லிட்டாங்க. வழங்கப்படும் மொழிகள் 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகள் பிளஸ் ஆங்கிலம் பிளஸ் ராஜஸ்தானி, மொத்தம் 24 மொழிகளுக்கு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தற்போது விருதை அறிவித்த குழுவின் தலைவர் மாதவ் கௌசி, சாகித்ய அகாடமி தலைவராக இருக்கக்கூடியவங்க தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அப்படின்னா, தி பிளாக் ஹில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில நாவல் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த பிளாக் ஹில் அப்படின்ற நாவலை எழுதினது அருணாச்சல் பிரதேசத்தை சார்ந்த எழுத்தாளர் மமதாங்க் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த நாவலை எழுதியிருக்காரு ஓகேங்களா. தமிழில் எப்படி மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னா, கருங்குன்றம் அப்படின்ற பெயரில் மொழிபெயர்த்திருக்காரு. பரிசு தொகை எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா, 50,000 ரூபாயும் தாமிர பட்டயமும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இலக்கியம் சார்ந்து ஒரு விருதுகள் ஓகேங்களா. ஸோ தமிழில் ஞானப்பீட விருது பெற்றவர்கள் யாவர், ரெண்டு நபர் தான் தமிழில் ஞானப்பீட விருது பெற்றிருக்காங்க, அகிலன் மற்றும் ஜெயகாந்தன் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. அகிலன் அப்படின்றவங்க எந்த வருஷம் ஞானப்பீட விருது பெற்றாங்க தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ திவ்யாஸ்திரம் திட்டத்தின் கீழ் எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஏவுகணையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை அக்னி 5 அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது, பிரம்மோஸ் ஏவுகணை அப்படின்றது இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டாக இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஏவுகணை அப்படின்னு தெரியணும். ஸோ அஸ்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை வந்து வானில் இருக்கக்கூடிய இலக்குகளை வான்வெளியிலேயே வச்சு ஏர் டு ஏர் சர்ஃபேஸ்லேயே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏவுகணைன்னு தெரியணும். ஸோ இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுகோய் M30K தேஜஸ் விமானங்கள், போர் விமானங்களில் வச்சு விண்ணில் செலுத்தி சோதனை மேற்கொண்டாங்க. ஆஸ்திரா அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ வெற்றிகரமாக அந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஆகாஷ் அப்படின்ற ஏவுகணை ஒரே நேரத்தில் 4 இலக்குகளை துல்லியமாக தாக்கி அடிக்கும் ஏவுகணை, இதுவும் சமீபத்திய காலங்களில் இந்தியாவில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது, வெற்றிகரமாக சோதனை முடிவுற்றது ஓகேங்களா. ஸோ இப்போ அக்னி 5 அப்படின்ற ஏவுகணை சோதிக்கப்பட்டது, வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோடைய சிறப்பம்சங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ சிறப்பு, ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தனித்தனியாக தாக்கும் திறன் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடைபெற்றவை முதல் சோதனை மேற்கொள்ளப்பட்டது ரொம்ப வெற்றிகரமாக. ஸோ யார், எந்த அமைப்பு இந்த சோதனை மேற்கொண்டா, DRDO அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏவுகணை மேம்பாட்டிற்கான காலம் 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன, எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஏவுகணை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. வானில் உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு இது அனுப்பப்படும், தாக்கி முடித்ததற்கு அப்புறம் மீண்டும் தரைக்கு இது வருவோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ ரீஎன்ட்ரி வெஹிக்கிளாக இது பார்க்கப்படுது. எப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை அமெரிக்கா, ஐரோப்பா, அதுக்கப்புறம் ரஷ்யா, பிரான்ஸ், சைனா போன்ற நாடுகள் தான் வச்சுருக்காங்க. இப்போ இந்தியாவும் இந்த நாடுகளின் பட்டியலில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இலக்கு தூரம் 5,000 கிலோமீட்டர் அளவுக்கு டார்கெட் ரேண்டை வச்சு சுட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, ஏவுகணை ஏவ முடியும். ஸோ அக்னி 1-4 வரைக்கும் 700-3,500 கிலோமீட்டர் தான் டார்கெட் ரேஞ்சாக வைக்கப்பட்டது. அக்னி 5ல 5,000 கிலோமீட்டர் டார்கெட் ரேஞ்ச் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தினுடைய இயக்குனர் அப்படின்னு பார்த்தோம்னா ஷீலா ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பெண் சக்திக்கு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுது ஓகேங்களா. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஏவுகணை நம்ம ஸ்கூல் புக்ல குறிப்பிடப்பட்டது, இந்தியா இந்த S-400 வான்வெளியில் தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணையை வாங்குவதற்கு ரஷ்யாவோடு ஒப்பந்தம் இட்டாங்க. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அல்மாஸ் ஆண்டே அப்படின்ற நிறுவனம் தான் இந்த S-400 ஏவுகணையை தயாரித்தாங்க. ஸோ விமானத்தை அப்புறம் கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணையை தாக்கி அளிக்கக்கூடியது. இதோடைய டார்கெட்டட் ரேஞ்ச் 250 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஸ்பெஷலைஸ்டு டார்கெட்டட் ரேஞ்ச் அப்படின்னா
400 கிலோமீட்டர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், ஆளில்லா போர் வான்வழி வாகனம் ராஸ்டம் 2 உருவாக்கி மேம்படுத்தியது எந்த அமைப்பு, டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த விஷயம் இங்கே பாருங்க, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கோல்டன் லங்கூர் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அசம் மாநிலத்தில் காணப்படுது அப்படின்னு தெரியணும். ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம், மத்திய பிரதேசத்தில் புலிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்தோம், ராஜஸ்தானில் சரிஸ்கா தேசிய பூங்கால சிறுத்தைகள் அடர்த்தி மிகுந்து காணப்படுது அப்படின்னு விஷயம் பார்த்தோம், கேரளாவில் தெப்பக்காடு அப்படின்ற பகுதிகள்லாம் இருக்கும், அங்கே என்ன விலங்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெமைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கெடுப்பு நடந்தது, இந்த கோல்டன் லங்கூர் அப்படின்ற இனங்களை தான் கணக்கெடுத்தாங்க. ஸோ இந்தியாவில் 7,396 கோல்டன் லங்கூர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனத்தின் பூர்வீக பகுதி இந்தியா மற்றும் பூட்டானை தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இனம் வந்து இந்தியாவிலேயே பூட்டானை தவிர வேறு எங்கேயுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வாழும் காடுகள் வெப்பமண்டல இலையுதிர் காடுகள்லையும் இருக்கு, பசுமையான காடுகள்லையும் இருக்கு, ஈரப்பதம் நிறைந்த காடுகள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெட் டேட்டா புக் IUCN அப்படின்ற அமைப்பு வெளியிடுவாங்க, இதுல இந்த உயிரினம் என்ன வகையில் இருக்கு அப்படின்னா அழியும் நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடையாளப்படுத்துவது இந்த உயிரினத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றாங்க, அதோடைய ரோமங்களின் நிறத்தால் காண இயலும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வயதுக்கு ஏற்ப ரோமங்களின் நிறம் அப்படின்றது மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண் கோல்டன் லங்கூர் பெண் கோல்டன் லங்கூரோட பொதுவாக பெரிதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம், இந்தியாவின் சிவப்பு தரவு புத்தகம் ரெட் டேட்டா புக்ல இந்தியாவுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அதாவது எவ்வளோ விலங்குகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா வந்து உலக அளவில் நிலப்பரப்பை 2.4% பரப்பளவை வச்சுருந்தாலும் சிற்றினங்களில் 7.8% ரெட் டேட்டா புக்கில் இருக்குது, 45,000 மேற்பட்ட தாவரங்கள் இருக்குது, 91,000 மேற்பட்ட விலங்குகள் இருக்குது. காரணம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய புவியியல் அமைவிடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ காலநிலை மாற்றத்தின் காரணமாக இங்கே பாலைவனங்கள், ஈரநிலங்கள், புல்வெளிகள், பாலைவனங்கள், கடலோர பகுதிகள், கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருப்பதனால பல்லுயிர் பெருக்கம் செறிந்து காணப்படக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உலக அளவில் 34 பல்வகை தன்மையுடைய இடங்கள் அப்படின்றது காணப்பட்டதுல இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள், வடகிழக்கு இந்திய மலைகள், அதுக்கப்புறம் நிக்கோபார் தீவுகள், இதெல்லாம் இந்தியாவில் காணப்படக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. ஓகேங்களா, சரி இப்போ உங்களுக்கான கேள்வி என்னென்னா, சிங்கவால் குரங்கு அப்படின்றது அதிகமாக எங்கே இருக்குது, எந்த பகுதியில் இருக்குது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள் ஒரு ப்ரீவியஸ் ஒரு க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். சிங்கவால் குரங்கு அப்படின்னா லைன் டைல் மக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முற்றிலும் ஆபத்துக்கு உட்படுத்தப்பட்ட இனமான பிக்மி ஹாக் என்ற உயிரினத்தின் சரணாலயமாக உள்ள தேசிய சரணாலயம் அல்லது பூங்கா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, மனாஸ் தேசிய பூங்கா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம், சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக, கோபி மஞ்சூரியன் அதற்கப்புறம் வந்து பஞ்சுமிட்டாய்க்கு தடை எந்த மாநிலம் விதிச்சிருக்காங்க அப்படின்னா கர்நாடகா விதிச்சிருக்காங்க. முதல்ல புதுச்சேரி விதிச்சாங்க பஞ்சுமிட்டாய்க்கு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு விதிச்சாங்க, தற்பொழுது கர்நாடகா விதிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எதற்காக, ரோடோமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல், கலரிங் கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்கு, இதை உட்கொள்ளும் பொழுது புற்றுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் யவோண்டே பிரகடனம், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த பிரகடனத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எதற்கானது அப்படின்னா மலேரியா நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான ஒரு பிரகடனமாக பார்க்கப்படுது. ஓகேங்களா, ஸோ மனித விலங்கு மோதலை மாநில பேரிடராக அறிவித்த மாநிலம் எது அப்படின்னா கேரளா தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ மனித விலங்கு மோதல் அதிகமாக இருப்பதனால. ஓகேங்களா, ஸோ G4 நாடுகளின் பேச்சுவார்த்தை எங்கே நடந்திருக்கும், ஐநாவில் நடந்திருக்கும். ஸோ இதற்கானது அப்படின்னா ஐநா பாதுகாப்பு சபையில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நடந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ G4 நாடுகளில் இந்தியா இருக்குது, ஜப்பான் இருக்குது, ஜெர்மனி இருக்குது, பிரேசில் இருக்குது அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா, சரி அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு. அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் தான் பார்க்க போகிறோம். மலேரியாவை குணப்படுத்த தற்பொழுது பயன்படுத்தப்பட்ட கூட்டு மருந்து எதுன்னு கேட்டிருக்காங்க, ஃபேன்சிடர் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா, அடுத்த விஷயம் இங்கே பாருங்கள், G8 நாடுகள் அமைப்பில் இல்லாத நாடு, அந்த G8 கண்ட்ரிஸில் இல்லாத நாடு கொடுக்க தொடர்புடையவர் மிகவும் சரியான விடை
குத்துச்சண்டையுடன் தொடர்புடையவங்க. ஏன் இவங்களை பற்றி படிச்சுட்டு இருக்கோம், இவங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் நிலையில் இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு போட்டி, அமெரிக்க நபரோடு குத்துச்சண்டையில் இந்தோனேஷியாவில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட் தகுதி சுற்றில் வின் பண்ணாங்கன்னா இவங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டேபிள் டென்னிஸில் இந்தியா முதல் முறையாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு, அதாவது இதுவரைக்கும் டேபிள் டென்னிஸில் ஒலிம்பிக்கில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைம் ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும். தடகளத்தில் ஜஸ்வின் ஆல்ட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு நீளம் தாண்டுதல் பிரிவை சார்ந்தவர், அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக தகுதி இழந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து டென்னிஸை பொறுத்த வரைக்கும் நேற்று படித்த ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இரண்டு பேர்களும் சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தாங்க அப்படின்றத ரிவைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நிசாந்த் தேவ் அப்படின்ற ஒரு குத்துச்சண்டையுடன் தொடர்புடையவர் அப்படின்னு தெரியணும். ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்தலாம். முதல் இயற்கை எரிவாயு பங்க் அப்படின்றது குஜராத்தில் அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். 16 வழி நகர்ப்புற விரைவுச்சாலை துவாரகா எக்ஸ்பிரஸ் வேவை இந்திய பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் குடியுரிமை திருத்தச் சட்டம் March 11, 2024 அமலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தோம். மாநில தேர்தல் ஆணையராக தமிழ்நாட்டில் தேர்வு செய்யப்பட்டவங்க ஜோதி நிர்மல் சுவாமி அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் பெண்களின் பயனாளிகள் எண்ணிக்கை 48% பார்த்தோம். கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு தமிழில் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம். MIRV தொழில்நுட்ப உதவியுடன் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணையாக Agni-5 பார்க்கப்படுதுன்னு பார்த்தோம். கோல்டன் லங்கூர் அப்படின்றது எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்கு, அஸ்ஸாமில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். G4 நாடுகள் பேச்சுவார்த்தை எதற்கானதாக பார்க்கப்பட்டது, ஐநா பாதுகாப்பு அவையில் சீர்திருத்தத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 நாடுகள் பேசினாங்கன்னு பார்த்தோம். நிசாந்த் தேவ் அவர்கள் வந்து குத்துச்சண்டையுடன் தொடர்புடையவர் அப்படின்னு விஷயங்கள் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.